ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, பார்ப் ஃபிஷர்ஸ் மட்டும் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஃபிஷர்ஸ் மட்டுமே வந்து வச்சு நான் ஒரு டேங்க் செட்டப் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு, 3.5 மந்த்ஸ் ஆச்சு கரெக்டாக. ஸோ இந்த டேங்க்கை நான் வந்து ரீஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஆல்கேவும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரீஸ்கேப் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ரீஸ்கேப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் இந்த வந்து பார்த்துங்க, எந்த மாதிரி ஆல்கே பிடிச்சிருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நான் ரீஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த டேங்கை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட லென்த்து வைஸ் பார்க்கும்போது 2 ஃபீட் லென்த்து, 1 ஃபீட் வந்து ஹைட்டு, 1 ஃபீட் வந்து வித்து, சரிங்களா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்டரில் வந்து ட்ரைன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் கிளாஸு சைட் கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஸோ லைட்டாக பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் கேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. நான் இந்த பெபிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணால் யூஸ் பண்ணலாம். அது இல்லைனா கூட நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து வாங்கினது, இது வந்து 1 kg வந்து 50 ருபீஸோ கரெக்டாக சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் காசு கொடுத்து தான் வாங்குது. நீங்கள் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஸ்கேப் பண்ணிக்கிட்டேன், ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க, ஒரு லுக் வைட் பார்த்துங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து ட்ராகன் ஸ்டோன் தான். அதில் வந்து நான் வந்து ஆல்கே 3 மந்த்ஸாக இருக்கிறனால ஆல்கே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்னெயில்ஸும் கொஞ்சம் இருக்குது, வேஸ்ட் ஸ்னெயில்ஸு. இது வந்து நான் க்ளீன் பண்ண போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த ஸ்னெயில்ஸ் வந்து வெட்ட எடுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு முடிஞ்சளவுக்கு ஏதோ எனக்கு பிடிச்சாமல் நான் வந்து ஸ்கேப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சாமல் நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸ்கேப்பிங் பற்றி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சாமல் தான் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இது இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணுன்றதுலாம் எந்த ஒரு ரூலும் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ அந்த ஆல்கே வந்து மாஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து மாஸ்லாம் கிடையாது, அது ஆல்கே தான். நீங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே அந்த ட்ராகன் ஸ்டோன்ஸை நீங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆச்சு அது மாதிரி அவ்வளோ நாளாக ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஃபில்ட்ரு நான் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து டாஃபின் ஃபில்ட்ரு. இதோட ப்ரைஸஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாவே இருக்குது, 1 இயராக நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் நான் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு மட்டும் 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி மாற்றுவேன், ஸ்பாஞ்சஸ் மட்டும். ஸோ நல்லாவே மோட்டர் வந்து நல்லா எனர்ஜியோடு இருக்குது, மோட்டர் பவர் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணணும், இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் ஆச்சுன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். ஜஸ்ட்டு பார்த்துங்க, ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது. பார்த்துங்க ஒரு லுக்கு. நான் இவ்வளோனால வீடியோ போடாதது ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து 550 above சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நான் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால, ஒர்க் போடுறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால தான் என்னை வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து போட முடியல. இல்லை, நான் முடிஞ்சளவுக்கு சண்டேஸ் டைமில் வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு இனிமேட்டு வந்து சேனல் ஆக்டிவாக இருக்க நான் பார்க்குறேன், சரிங்களா? ஸோ நான் இது அந்தன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு எந்த மாதிரி லைட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து சோபாவுடைய லைட் தான். இதுவும் வந்து 1 இயர் ஆகிடுச்சு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இது வந்து 1 இயராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தந்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
அந்த இதில் வந்து நான் வந்து ஃபிஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து ஃபிஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து டைகர் பார் ஃபிஷஸ் தான் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ ஓரளவுக்கு இது நல்லாவே வந்து டேங்க் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக ஸ்கூலிங் பண்ணும். நல்லா ஸ்கூலிங்னு சொல்ல முடியாது, இது வந்து ஷவுலிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குரூப்பாக இருக்கும், குரூப்பாகவே சுற்றிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். டேங்க் ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டாக ரொம்ப ஆக்டிவாகவே சுற்றிட்டு இருக்கும். டேங்க் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டில்லாக ரொம்ப நேரத்துக்கு ஒரு இடத்துல நிற்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆட் பண்ண முடியாது, ஒரு சில வெரைட்டிஸ் தான் ஆட் பண்ணலாம். அதில் வந்து பார்ப் வெரைட்டிஸ்னு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதே அதனால் பார்த்திங்கன்னா டைகர் பார்ப்ஸ் கூட இந்த வந்து ரோசி பார்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரோசி பார்ப்ஸ் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குதுதான் சொல்கிறாங்க. அது வந்து ஒன்று சில்வர், இது வந்து இன்னொன்று வந்து கோல்டு. நான் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா கோல்டு தான். இதில் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கிற கலர் வந்து கோல்டில் பார்பில் தான், ரோசி பார்பில் வைப்ரண்ட்டாக இருக்கிறது வந்து மேலே கொஞ்சம் வைப்ரேட் கலர் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபீமேல் நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், மேல் அண்ட் ஃபீமேலு. டைகர் பார்ப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஃபேஸில், அது வந்து மேலு, அது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது வந்து ஃபீமேலுன்னு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அந்தன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்ப் ஃபிஷஸில் வந்து ரெயின்போ ஃபிஷஸும் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ரெண்டு பேர் வந்து வாங்கி விட்டேன், அது வந்து ஒரு ஃபிஷ் வந்து ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ ஜம்ப் ஆகி தெத்தாயிடுச்சு, அது கவனிக்காமல் விட்டதுனால அது செத்துருச்சு. ஸோ இப்போ வந்து 3 ஃபிஷஸ் தான் இருக்குது. இது வந்து எந்த ஒரு நிப்பிங் ப்ராப்ளமும் எதுவுமே கூட வரல, நல்லா ஒரு நல்ல ஃபேமிலியோடு இருக்குது. அதே மாதிரி இந்த வேஸ்ட் ஸ்னேல்ஸ் வந்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ராகன் ஸ்டோன்ஸ் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து அந்த வேஸ்ட் ஸ்னேல்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக இந்த அசாசியன் ஸ்னேல் வந்து வந்து விட்டுறேன். ஸோ இது வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுறேன். இதுக்கு முன்னே ரொம்ப இருந்துச்சு, இப்போ ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நல்லாவே இந்த ரெண்டு தான் விட்டேன், ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே ரொம்ப தெரியும், ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு முன்னால் நிறைய டேங்க்கு ஒரு 25% வந்து டேங்கில் இருந்தது, இப்போ பரவாயில்ல, எவ்வளோ கில் ஆகிடுச்சு. டேங்க் மேலெலாம் ரொம்ப இருக்கும், இப்போ எவ்வளோ நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுருச்சு, கில் பண்ணிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் நல்லா பார்க்கலாம் இப்போ எவ்வளோ நல்லா குரூப் ஆஃப் ஃபிஷர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு 1.5 weeks ஆகிடுச்சு, 1 week கழிச்சு தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன். நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது ஃபிஷஸ். அதே மாதிரி வாட்டர் வைஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராகவும் ஆகிடுச்சு டேங்க்கும், வாட்டர் நல்லா ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணி நல்லா ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், ஆல்கேஸ்லாம் வந்து மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் பிளான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், டைகர் ஃபிஷஸ் வந்து அந்த பிளான்ஸ் வந்து என்ன இது என்னன்னு தெரியல, பிளான்ஸ் வந்து எடுத்து விட்டுருச்சு. ஸோ வந்து அந்த நான் ட்ராப் பண்ணிட்டேன் அந்த பிளானை, மறுபடியும் நான் வந்து ஆட் பண்ண பிளான்ல தான் இப்போ திக்கி இருக்கேன். ஸோ நான் அப்படி ஆட் பண்ணேன்னா அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.